நம்ம சத்யாவில் எல்ஜி ஓஎல்இடி டிவி 2999 மாத இஎம்ஐ கூடவே இன்னொரு டிவி ஆடியோ ப்ராடக்ட் இலவசம். இது மட்டும் இல்லாம 2000 ரூபாய் வர கேஷ்பேக் நம்ம சத்யாவில் மட்டுமே. டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ள கூப்பனை பயன்படுத்தி தமிழகம் எங்கிலும் பொருட்கள் வாங்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்ப மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஒரு ஷோவா போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் பாக்குற ரசிகர்கள் அதுல வர கண்டஸ்டன்ஸ் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அப்படின்னு கூட நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்காக ஆர்மியே கிரியேட் ஆயிருக்கிறத நம்ம பாத்துருக்கோம். ஒரு சில நடிகர்களோட படம் அவ்வளவா ஓடி இருக்காது, ஆனா பிக் பாஸ் ஷோல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய கரியரே வேற லெவல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கும். அதையும் நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்துருக்கோம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நடிகர் நடிகைகளுக்கு பிக் பாஸ் ஷோ வாழ்க்கையவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு சில படம் தான் நடிச்சிருப்பாங்க, ஆனா அந்த படத்தின் மூலியமா அவங்க அவ்வளவா பிரபலம் ஆயிருக்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலம் ஆகுறதோட இல்லாம நிறைய ஷோஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஃபேன் பேஜ் கிரியேட் ஆகும். அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்காகவே ஒரு சில படங்கள் கூட உருவாக்குவாங்க. இந்த அளவுக்கு பிக் பாஸ் ஷோ நடிகர் நடிகைகளை தூக்கி விட்டுருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில யாராவது மக்களை கடுப்பாக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணா அந்த கண்டஸ்டன்ட மீம் கிரியேட்டர்ஸ் பக்காவா ட்ரோல் பண்றதையும் நம்ம பாத்துருக்கோம். இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சி மக்களோட ஒன்றி போன ஒரு நிகழ்ச்சியாவே போய்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த பிக் பாஸ் ஷோ ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? ஹிந்தியில தாங்க பிக் பாஸ் ஷோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஹிந்தியில இந்த நிகழ்ச்சி ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஷோ தேவையா அப்படிங்கிற கேள்வியும் ஹிந்தி சினிமா வட்டாரத்துல எழுந்தது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகள்லயும் இப்போ பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஹிந்தியில நடந்த பிக் பாஸ் சீசன் 10 கலந்துகிட்ட ஒரு கண்டஸ்டன்ட் ஆன காட்மேன் சுவாமி இப்போ இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 10 எல்லாரோட அட்டென்ஷனும் தான் மேல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய விஷயங்கள் காட்மேன் சுவாமி பண்ணதா சொல்லப்படுது. வயசுல கொஞ்சம் பெரியவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஒரு சில விஷயங்களை கேள்வியே கேட்க முடியாம கூட ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா அவருடைய இழப்பு இப்போ ஹிந்தி திரையுலகத்தை கவலைக்கு உள்ளாக்கி இருக்கு. ஹிந்தி திரையுலகத்துல இருக்கிறவங்க அவங்களோட ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் அவருக்காக தெரிவிச்சிருக்காங்க. நாமளும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு இறைவனை பிரார்த்திக்கலாம். ஒருத்தர் வந்து ரகுவரன் அவர்கள், இன்னொருத்தர் வந்து முரளி அவர்கள். சோ இவங்க ரெண்டு பேர் பேரை கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் என்ன? ரகுவரன் அவ்வளவுதான். ஏன்னா அவரும் சில சேட்டைகள் பண்ணாரு. அதாவது சரி, குறிப்பிட்ட நேரத்தில் ஷூட்டிங் வர மாட்டாரு, தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிடுவாரு. சில டேரக்டர் இதெல்லாம் சீனா அப்படிலாம் கேட்டதெல்லாம் எனக்கு தெரியும். யார் ஹீரோ நடிச்சாலும் அவன் வந்து பேசுவார். என்ன பேசுற, யார் அவன்?